உடல் நலம் கல்வி ஆகிய இரண்டு துறைகள் மட்டுமே எதிர்கால நலனை தீர்மானிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள அசர்வா மருத்துவமனையில் 1,275 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அரசு உணர்வுபூர்வமாக செயல்பட்டால் நலிந்த பிரிவினர் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் மிகப்பெரும் பலனை பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த மருத்துவமனை அதிநவீன மருத்துவ வசதிகளை உள்ளடக்கிய நாட்டின் முதல் அரசு மருத்துவமனையாக உருவெடுத்திருப்பதாக பிரதமர் கூறினார். குறிப்பாக குஜராத் புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மையம் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை வசதிகள் கொண்ட மையமாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். इन 8 वर्षों में हमने देश के लगभग अलग अलग हिस्सों में 22 नए एम्स दिए हैं। इसका लाभ भी गुजरात को हुआ है। राजकोट में गुजरात का अपना पहला एम्स मिला है। गुजरात में जिस तरह हेल्थ सेक्टर में काम हो रहा है वो दिन दूर नहीं जब गुजरात मेडिकल रिसर्च, फार्मा रिसर्च, बायोटेक रिसर्च में पूरी दुनिया में अपना परचम फहराएगा। முன்னதாக குஜராத்தின் ராஜ்கோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த 20 ஆண்டுகளில் குஜராத் அபரிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். துறைமுகம், வர்த்தகம், தளவாட உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வாய்ப்புகளை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். અને મલ્ટી મોડેલ ઇન્ફ્રાસ્ટ્રક્ચર માટે પણ એનો લાભ મળી રહ્યો છે। 4 લેન, 6 લેન હાઈવે એ જાણે ગુજરાતની ઓળખ થઈ ગઈ છે। બસ, રેપિડ ટ્રાન્સપોર્ટ, પબ્લિક ટ્રાન્સપોર્ટ એ સરળ થયું છે અને અમારી રોરો ફેરી સર્વિસ સૌરાષ્ટ્ર અને દક્ષિણ ગુજરાતને એને કનેક્ટ કરી દીધા છે અને આ કનેક્શન સિર્ફ સમુદ્રી યાત્રાનું નથી, આ કનેક્શન સિર્ફ ઇન્ફ્રાસ્ટ્રક્ચરનું નથી, આ કનેક્શનની પાછળ મોટી ઇકોનોમીની હરણફાળ રહેલી છે।